ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நான் தான் ப்ரீதா செல்வராஜ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஹேரில் எந்த மாதிரியான தப்பான விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம், ஸோ நம்ம ஹேர் வந்து என்னடா வளரவே மாட்டேங்குது, சின்ன வயசில் அவ்வளோ முடி இருந்துச்சு பட் இப்போ எனக்கு வளர மாட்டேங்குது, ஏன் நம்ம வந்து டெய்லியும் செய்கிற சின்ன சின்ன தப்புனால தான் நம்மளோட ஸ்கேல்ப் டேமேஜ் ஆகிடுது, ஸோ முடியும் நல்லா வளர மாட்டேங்குது. ஸோ எந்த மாதிரியான மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணால் நமக்கு வந்து இன்னும் நல்லா முடி வளரும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, என் கூட பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணுவீங்களா? யாராச்சும் வந்து அதை தப்பு நீ ரெகுலராலாம் பண்ணாத, ட்வைஸ் வீக்லி ட்வைஸ் மட்டும் பண்ண அப்படின்லாம் சொல்லியிருக்காங்களா? தயவு செஞ்சு அதெல்லாம் கேட்காதீங்க. ரெகுலராக நம்ம டெய்லியும் ஹேர் வாஷ் பண்ணுறனால நம்ம ஹேரில் இருக்க எக்ஸஸ் ஆயில் ரிமூவ் ஆயிரும். ஆல்ரெடி நம்ம ஸ்கேல்பில் வந்து நேச்சுரலாகவே ஆயில் ப்ரொடியூஸ் ஆகும், அது போக நம்ம தேங்கன்ன அது இதுன்னு நம்ம தலையில் அப்ளை பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த எக்ஸஸான ஆயில்லாம் ரிமூவ் ஆகி நம்ம நேச்சுரல் ஆயில் மட்டும் நம்ம ஸ்கேல்பில் இருக்க மாதிரி பார்த்துக்கோம். ஸோ டெய்லியும் தலைக்கு குளிக்கிறது வந்து தப்பான விஷயம் இல்லை, முடியும் கொட்டாது. ஸோ தலைக்கு குளித்ததுக்கப்புறம் நீங்கள் பெரிய கோம் வச்சு கொஞ்சம் சிக்க எடுத்துகிட்டு சீரமோ இல்லை ஆயிலோ வந்து லைட்டாக வந்து அந்த ஃப்ரிஸியாக இருக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிட்டீங்கனாவே போதும், உங்கள் ஹேர் சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்புவை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக ஸ்கேல்பில் ஒரு ஷாம்புவை அப்ளை பண்ண போகிறீங்க, ஸோ அதனால் கெமிக்கல் இல்லாத ஷாம்பு, பேர் தெரியாத ஷாம்புவை எப்படிப்பா போய் கடையில் சொல்லி வாங்குறது, அவனுக்கும் புரியாது எனக்கும் புரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஹிமாலயா ஹேண்டி ஹேர்ஃபால் ஷாம்பு, அப்புறம் லாரியல் எவர்ஸ்லிக் இந்த மாதிரியான ஷாம்புவை நம்ம கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தனால கொஞ்சம் பேர் ஞாபகத்தில், ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் கேட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த உள்ளங்கை இருக்கு இல்லையா, ஸோ இந்த உள்ளங்கையில் ஷாம்பை போட்டு அப்படியே வச்சு இப்படி தேய்க்கக்கூடாது, அவள் லைட்டாக அதில் தண்ணியை ஊற்றி இல்லை அப்படியே கையிலே கலக்கி அண்ட் தென் அப்ளை அதை எடுத்து இப்படி தான் அப்ளை பண்ணுமே தவிர இப்படி தேய்க்கக்கூடாது. ஸோ அது ரொம்பவே தப்பான விஷயம், உங்களோட முடி வந்து பிரேக்கேஜ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ குளிக்கும் போதும் வந்து நல்லா இப்படி மசாஜ் பண்ணுங்கள், இப்படி வந்து தேய்க்காதீங்க. இன்னும் நிறைய பேருக்கு கண்டிஷ்னர் அப்படின்னா என்னன்னே தெரியாது, சும்மா நம்ம ஷாம்பு மட்டும் போட்டு குளிச்சுட்டு வருவோம். எனக்கும் வந்து காலேஜ் படிக்கிற காலேஜ் ஃபஸ்ட் இயர் வரையும் கண்டிஷ்னர்னால் என்னன்னே தெரியாது, அது அப்ளை பண்ணுமா அதெல்லாம் வந்து அப்ளை பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் கண்டிஷ்னர் அப்படிங்கிறது நம்ம ஹேருக்கு ரொம்பவே நல்ல ஒரு விஷயம், நீங்கள் வந்து ஷாம்பு போட்டதுக்கப்புறம் கண்டிஷ்னர் அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் உங்கள் முடி ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்காது. இப்போ நீங்கள் சீகக்காய் பவுடர் போட்டிங்கன்னா உங்கள் மண்டை எப்படி இருக்கும், பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்கும்ல, இதே நீங்கள் சீகக்காய் பவுடர் போட்டுட்டு கண்டிஷ்னர் போட்டிங்கன்னா உங்கள் முடி வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அண்ட் கண்டிஷ்னர் போடும்போது ஸ்கேல்பில் அப்ளை பண்ணக்கூடாது, ஜஸ்ட் முடியை வந்து இப்படி ஜஸ்ட் முடியை மைக் பிடிச்சிட்டேன்னா, ஸோ முடியை வந்து சும்மா இப்படி இழுத்துக்கணும், ஸ்கேல்ப்குள்ளே வந்து நீங்கள் இந்த ஒரு கண்டிஷ்னர் அப்ளை பண்ணக்கூடாது, ஓகேவா? ஸோ கண்டிஷ்னர் போடுறது நல்லது பட் கேர்ஃபுல்லாக போடுறதும் முக்கியம், ஓகேவா? ஒரு சில பேர்லாம் தலைக்கு எண்ணெயே வைக்கவே மாட்டாங்க, அது வந்து வர வர வரன்னு ஆகிரும், ஸ்கேல்ப்பில் ஆயில் இருந்தாலும் நம்ம முடிக்கு ஆயிலே இருக்காது. ஒரு சில பேர் சும்மா இப்படி மட்டும் தடவி வச்சுப்பாங்க, எண்ணெயே போட மாட்டாங்க, வாரத்துக்கு ஒரு தடவை எப்பயாச்சும் அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க, டெய்லியும் ஆயில் வைங்க. நீங்கள் டெய்லியும் குளிக்கிற பீப்புளாக இருந்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 1 hour முன்னாடியாச்சும் நல்லா ஆயில் வச்சு ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிங்க, சூப்பராக ஹேர் வளரும். நீங்கள் வந்து எதுவுமே பண்ணலப்பா நம்ம தலைக்கு எதுவும் போட அப்படின்ற பீப்புளாக இருந்தால் கூட நீங்கள் வந்து சும்மா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour 2 hour கழித்து தலைக்கு குளிச்சிட்டிங்க, அப்படியே டெய்லியும் இதை மெயின்டைன் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா சூப்பராக ஹேர் வரும். வேறு எந்த எக்ஸ்ட்ரா ரெமடிஸும் நீங்கள் உங்கள் மண்டைக்கு அப்ளை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ ப்ராப்பரான ஆயில் ரொட்டீன் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன் இப்போ நீங்கள் வந்து ஈவினிங் வேலைக்கு எங்கேயாச்சும் வெளியே போகிறீங்க அப்படின்னா போயிட்டு வீட்டுக்கு வந்தோடனே ஆயில் அப்ளை பண்ணிடுங்க, அண்ட் தென் அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் வேலைக்கு கிளம்பும்போது நீங்கள் வந்து அப்படியே தலைக்கு குளிச்சுட்டு லைட்டாக மறுபடியும் சீரமோ ஆயிலோ லைட்டாக போட்டுட்டிங்கன்னு வைங்களேன், உங்கள் ஹேர் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் முக்கியமாக நம்ம பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா, தலைக்கு குளிச்சு முடித்தோடனே துவட்டுற மெத்தடு தான். ஸோ துவட்டும் போது நம்ம முடியை போட்டு வாங்கி இப்படியே தேய்க்கிறது, பிடிச்சி இப்படி 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 அந்த மாதிரிலாம் வந்து துடைக்கவே கூடாது. அந்த மாதிரி வந்து உங்கள் ஹேர் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. அண்ட் ப்ளோ ட்ரையர்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாகவே சும்மா முடி இப்படி இப்படி பண்ணிவிடுங்க, ஃபேன் முன்னாடி உட்காருங்க. ஸோ நார்மலாக காய வைங்க, போட்டு முடியை போட்டு ஆட்டுறது, அந்த மைகோதிலாம் வச்சு சிக்கெடுப்பீங்க, துண்டை வச்சு சட்டு சட்டு சட்டுன்னு அடிப்பீங்க, அந்த மாதிரிலாம் முடியை பண்ணாதீங்க, ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுங்கள். அப்போ தான் முடி வந்து சும்மா ஹார்ஷாக அதுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவும் அது வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ ஜென்டிலாக அதை ஹேண்டில் பண்ணிங்கன்னா தான் உங்கள் முடி ரொம்ப நாளுக்கு வந்து வரும். நீங்கள் வந்து இப்படி அடிக்கும் போதே முடியெலாம் கொட்ட ஆரம்பிச்சிடும், ஏன்னா தலைக்கு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா முடி வந்து கொஞ்சம் வீக் ஆயிரும். ஸோ அதை நம்ம மறுபடியும் எச்சா போட்டு அடிச்சிட்டோம்னா நல்லா கொட்டிடும்.
நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இதை டிஷர்ட்லாம் பழைய டிஷர்ட் அண்ணா தம்பியோட பழைய டிஷர்ட்லாம் இருந்ததுன்னா தலை குளிக்கிறப்ப நீங்கள் அந்த ஒரு விஷயத்த வந்து தலைக்கு யூஸ் பண்ணுங்கள். ஸோ நல்லா ஒரு பன் மாதிரி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே அது ட்ரை ஆகிடும். ஸோ நல்லா ஒர்க் ஆகுது டிஷர்ட் யூஸ் பண்ணுறது. ஓகே, ஹேர் நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பெரிய பல்லு சீப்பு இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி சிக்கெடுங்க. சும்மா அந்த குட்டி பல்லை வச்சு அப்படியே வச்சு கஷ்டப்பட்டு அப்படியே ஸ்பீடாக இழுத்து சிக்கெடுப்பீங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க, பெரிய கோம் வச்சு மெதுவாக சிக்கெடுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் ஹேரை ஜென்டலாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ அவ்வளோ நாள் உங்கள் ஹேர் ஹெல்த்தியாக வரும். நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ஷாக நடந்துட்டிங்கன்னா முடியும் வந்து குதிரைவாலிலிருந்து நாய்வாலாக மாறிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஹேர் கூட ஜென்டலாக இருங்க, அண்ட் பெரிய பல்லு சீப்பு யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் அமாவாசை அமாவாசைக்கு முடியை ட்ரிம் பண்ணுறாளா? அந்த காலத்துலலாம் வந்து ஒவ்வொரு விஷயமும் எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னு தெரில, ஆனால் ஏதோ ஒரு உள்ள ஒரு நல்ல விஷயத்தை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அமாவாசை இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 6 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் ஆச்சும் நீங்கள் வந்து உங்களோட முடியோட கொனை இருக்குள்ள, ஸோ எண்டாக எண்டு இருக்குல்ல, ஸோ அது சும்மா லைட்டாக இவ்வளோண்டு வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம முடி வந்து ரெண்டு ரெண்டாக உடஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு, கரெக்டாக. ஸோ அந்த ரெண்டு ரெண்டாக உடஞ்சிருக்கிறத வந்து நம்ம ட்ரிம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஹேர் க்ரோத் தடைப்படாது. ஸ்கேல்பில் தானேப்பா முடி வளருது, அதுக்கும் உனக்கு ஹேர் க்ரோத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஸ்கேல்ப் வளருதுன்னா நம்ம அதோடய சத்து வந்து முடியில் இருந்துகிட்டே இருக்கணும், அது முடியை விட்டு வெளியே போகக்கூடாது. ஸோ அதை நீங்கள் வந்து ரெண்டாக உடையிறப்போ அது வந்து வீக்காக இருக்குது அந்த முடி. ஸோ அதை நீங்கள் சிம்பிளாக கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ஸ்கேல்ப் வந்து அதுவாக தானாக வளர ஆரம்பிக்கும். சில தான் உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்குது, வெயிலே நீங்கள் போகிற மாதிரி இருக்குன்னா வந்து டக்குன்னு எடுத்து ஒரு முக்காடையோ ஷால் எடுத்து மேலே போட்டுக்கோங்க, சாரீ ஷால் எல்லாம் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைனா கேப்பே நீங்கள் வந்து போடுங்க, அப்படி யாரும் வித்தியாசமாக நம்மளை பார்க்க மாட்டாங்க. ஸோ வந்து நீங்கள் தொப்பி போட்டுக்கோங்க. ஸோ அப்படி போட்டுட்டீங்க, அதாவது நீங்கள் வந்து வெயிலில் போகும்போது இப்படி தொடும்போது சூடாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து அது ரொம்ப அன்ஹெல்தி. ஏன்னா முடி வந்து அவ்வளோ ஹீட்டாக விடக்கூடாது, அதுவும் யூவி ரேஸ் வந்து டைரெக்டாக நம்ம மண்டை மேலே படும்போது நிச்சயமாக வந்து அதோடய சத்தை இழந்துரும், முடி வந்து ஸ்ட்ராங்காக நிற்க முடியாது அதனால. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வெயிலில் போகும்போது ஏதோ ஒரு கிளாத் அது இதெல்லாம் போடுங்க. நான் வந்து ஒரு ஸ்கூல் டேஸ்லலாம் 4 மணிக்கு விட்டுருவாங்க, விட்டோடனே வீட்டுக்கு கிளம்பணுன்னு எருமாடு மாதிரி வெயில் அப்படி நிற்போம், மூஞ்சி தலை எல்லாத்துலேயும் நீங்கள் இப்படியே இப்படி வச்சு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூடாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஏஜில் எனக்கு தெரியல, நிறைய பேர் போனி டைல் போடும்போது தலையை ஃபுல்லாக இழுத்து அப்படியே ரொம்ப ஓவர் டைட்டாக பேண்டு போடுவீங்க. அண்ட் வந்து நீங்கள் பேண்டு போடும்போது ரொம்ப டைட்டாக போடக்கூடாது, முடியை நம்ம ஓவராக இழுக்கவே கூடாது. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா டைட்டாக பின்னு அப்போ தான் முடி நல்லா வளரும், நம்ம இழுக்க இழுக்க தான் முடி வளரும் அப்படின்னு. இழுக்க இழுக்க வந்து முடி வந்து கையோடு பிடுங்கிட்டு வருமே தவிர வளரவெல்லாம் செய்யாது, சரியா? டைட்டாக நீங்கள் வந்து ஜடை பின்னுறதா இருக்கட்டும், முடியை பிடிச்சி நல்லா டைட்டாக ஒரு லபட் பேண்ட் போடுறது வந்து பண்ணாதீங்க. அண்ட் போட்டு மறுபடி அதை கழட்டும் போது அதில் ஒரு 4 முடி 5 முடியாச்சும் இருக்கும் கரெக்டாக. நீ வந்து டைட்டாக லப்பர் பேண்டை வந்து யூஸ் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த உள்ளன் லப்பர் பேண்ட் இருக்கும் இல்லையா, எப்படி சொல்கிறது, நம்ம முடியில் வந்து சிக்கலோ இது மாதிரி போட்டாலும் முடியில் வந்து சிக்க ஆகாது அந்த லப்பர் பேண்ட். ஸோ அந்த மாதிரியான லப்பர் பேண்ட் யூஸ் பண்ணுங்கள், ஓவர் டிசைனு ஜிகு ஜிகுன்னு தொங்கும்ல அந்த மாதிரியான லப்பர் பேண்ட்லாம் வைக்காதீங்க, முடி வந்து ஈஸியாக சுற்றிக்கும். ஸோ லப்பர் பேண்ட் யூஸ் பண்ணுறதுலேயும் முடி கேர் பண்ணிக்கிறது இருக்குது பார்த்தீங்களா. எல்லா விஷயத்தையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னாவே மேக்ஸிமம் நமக்கு முடி கொட்டுறது, முடியில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வர்றது அது எதுவுமே இருக்காது. ஸோ டேண்ட்ரஃப் அதிகம் வராது, டெய்லியும் தலை குளிக்கிறதுனால டேண்ட்ரஃபும் வராது. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நிறைய தண்ணி குடிங்க, நீங்கள் தண்ணி குடிக்கிறது வந்து முடிக்கு கண்ணுக்கு அப்புறம் பல்லுக்கு உடம்புக்கு எல்லா விஷயமும் உங்கள் பாடி நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து தண்ணி நிறையா குடிங்க. ஸோ தண்ணி நல்லா குடிங்க. அண்ட் வந்து வேறு ஏதாச்சும் ஹோம் ரெமெடிஸ் மாஸ்க்கு ஹேர் மாஸ்க்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும்போது தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லை. அண்ட் இதை மட்டும்தான் ஃபாலோ இதை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு முடி கொட்டாது, முடி ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா வளரும். ஸோ இதுக்கு மேலே இன்னும் எனக்கு வந்து முடி நல்லா வளரணும்ப்பா அது வேணும் இப்படி இப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, ஒரு நல்ல மாஸ்க் ஹேர் மாஸ்க் வந்து உங்கள் ஹேருக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு ஹேர் மாஸ்க். ஸோ இந்த பனானா தயிர் வேறு என்ன இருக்குது ஆலோவேரா இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து ரொம்பவே சூப்பரான ஹேர் மாஸ்க். தயிரும் சர்க்கரையும் போட்டு நல்லா அரைச்சி அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் பனானா வந்து கருப்பாயிடுச்சு வீட்டில் யாரும் சாப்பிட்லின்னா அந்த ஒரு பனானா ஏன் குப்பையில் போடுறீங்க, அதை தூக்கி நல்லா அரைச்சி மண்டையில் போட்டுக்கோங்க, அந்த பனானா போட்டிங்கன்னா சூப்பர் ஷைனிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான மாஸ்க்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள், சரியா? ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹேர் அண்ட் டேக் கேர் ஆஃப் யூ. ஓகே, பாய் பாய்.